தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இவங்க மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நாம் படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எப்படி நாம் படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வகையான மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு புரியும் நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற விஷயங்கள் என்ன படிக்கிறீங்க எது சம்மந்தமாக படிக்கிறீங்க அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறிந்து அறிந்து படித்தல் பொரிந்து அறிந்து படித்தல் அப்படின்னு சொல்கிறது எந்த கொஸ்டினை படித்தாலும் அதில் என்ன சொல்ல வராங்க எது முக்கியமான பாயிண்ட்ஸு அல்லது இயர் இருந்தால் இயர் அப்படின்னா சில ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடிக்கோடி இட்டு பார்த்து அதை திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் கொண்டு வரணும் அப்போ தான் வந்து இது மறக்காது இது வந்து முதல் விஷயம் அதாவது நீங்கள் படிக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புரிந்து படித்தல் அறிந்து படித்தல் அப்படின்னு சொல்கிறது முக்கியம் சும்மா நானும் படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக மனசில் நிற்காது இது வந்து முதல் விஷயம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அதாவது ஷேர் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா ஆசிரியர் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாடத்தை நடத்தணும் ஏன்னா சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரியலன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா அதே மெத்தடு தான் உங்கள் டீச்சர் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான விஷய விஷயங்களை அதே மெத்தடில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் தவறாக சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ரெண்டாவது நீங்கள் வந்து அவனுக்கு புரிய வைக்கும்பொழுது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால தான் வந்து என்னென்னா நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்கூலில் கூட சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை கூட்டு பாடம் நடத்த வைப்பாங்க இது எதுக்காகனால் சில சில விஷயங்களை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள பாடம் நடத்தும் போது தான் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் எப்படி நடத்தணும் மாணவர்களுக்கு எந்த மாதிரிலாம் நடத்தினா அவங்களுக்கு புரியும்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் அதே மெத்தடு தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் போது கூட ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் நடத்தும்பொழுது அந்த ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கொஸ்டினை நீங்கள் பாடமாக நடத்துகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதை மறக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும் ஸோ அடுத்து முக்கியமான என்னென்னா எழுதி பார்க்குறது என்ன எழுதி பார்க்குறது உங்களை சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு மெத்தேடு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்லி பார்க்கறதுன்னு சொன்னேன் நான் நடத்துறதுன்னு சொன்னேன் அது உங்களால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கணும் படித்து படித்து முடிச்சுட்டு அதை வந்து எழுதி பாருங்கள் அந்தளவுக்கு டைமை நீங்கள் எடுத்துக்கணும் அந்தளவுக்கு டைம் எடுத்து இங்கே எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மறக்காது எதனாலனா எழுதி பார்க்கணும் அதே நேரத்தில் நீங்கள் எழுதி பார்த்ததை சரியாக இருக்கான்னு சொல்லி ஆன்சரை வச்சு நீங்கள் செக் பண்ணணும் நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் செல்ஃப் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க எழுதி முடிச்சுட்டு அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும் திரும்ப செகண்ட் டைம் நீங்கள் எழுதி பார்க்கும்போது ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பண்ண தவறுகள் வந்து செகண்ட் டைமில் வராத அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் டைம் எழுதும்போது தப்பு பண்ணுன்ற விஷயம் உங்கள் மைண்டுக்கு வரும் அதனால் அது அதில் தப்பு நடக்குது வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்கள் ஈஸியாக உங்களால் எழுதும்போது மனசில் நிற்கும் உங்களுக்கு அதுதான் வந்து எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு வகையான கேட்டகரி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் அதாவது படிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நடத்துவதை கேட்டால் புரியும் சில பேருக்கு சில விஷயங்களை பார்த்தா தான் புரியும் சில பேருக்கு படித்தா புரியும் இதில் நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி மனசில் நினச்சி பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஏன்னா பார்த்தா புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் சார் வந்து நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்பீங்க அப்போ கேட்டால் புரிகிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தா புரியுது ஒரு வீடியோவோ அல்லது ஒரு ஆடியோவோ அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் கேட்கறது அல்லது நேரடியாக பார்க்குறது பார்த்தா புரியுறது சில பேருக்கு படித்தா புரியும் இதில் நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் சில சார் எனக்கு பார்த்தா தான் அதை புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது ஏன்னா எல்லாேருமே கண்டிப்பாக செல்ஃபோன் வச்சுருப்போம் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் செல்ஃபோன் இருக்கும் நீங்கள் உங்கள் செல்ஃபோன் எடுங்க அதை வீடியோவை நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் உங்கள் வீடியோவில் பேசுங்க வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க பேசி முடிச்சுட்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்கள் தவறாக சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் புக்கை பார்த்து வாது புக்கை பாருங்கள் புக்கை பார்த்தாது நீங்கள் படிங்க உங்கள் வீடியோக்கு முன்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு ப்ளே திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ஸோ அது வந்து சரி ஏன்னா வீடியோவை பார்த்தா தான் நமக்கு புரியும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதையும் பண்ணலாம் காரணம் என்னென்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிடிலாம் வைக்கும் நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிற மாதிரிலாம் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எந்த கொஸ்டின் புரியலையோ அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் உங்கள் செல்ஃபோன் எடுத்து ஒரு வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க அல்லது வந்து தெரிந்தவங்க யாராக இருந்தால் அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அதை நீங்கள் திரும்ப கேளுங்க அப்படி கேட்கும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆகும் கண்டிப்பாக வாய்ப்புகள் அது அதிகம் ஸோ இது வந்து எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை அப்ளை பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கேட்கறது என்னையை நம்ம வந்து படிக்க படித்து முடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்காக தான் வந்து எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையோ அதை மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சப்போஸ் ஒரு மனப்பாட பாட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பிக் கொஸ்டின் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த அந்த மாதிரி பண்ணால் போதும் ஈஸியாக மனப்பாடம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கற்றலின் கேட்டிலே நன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆசிரியர் நடத்தும் போது நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு அதுவே நல்லாவே புரியும் கவனம் சிதறாமல் அதை நடத்தும்போது கேட்டிங்கன்னாவே நல்லாவே புரிஞ்சிடும் மறக்கவே மறக்காது ஆனால் நம்ம பெரும்பாலும் கேட்குறதில்ல உள்ள ஃப்ரெண்டுங்களோட பேசுறது போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நமக்கு அது புரியாமல் போகுது இந்த கற்றலே கேட்டலே கேட்டலே நன்று அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒன்று உங்கள் ஆசிரியர் நடத்தும் போது நீங்கள் கேட்குறது அல்லது ஏதோ ஒரு ஆடியோ அட்லீஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன் பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணி கேளுங்கன்னு சொன்னேன் அல்லது ஒரு ஆடியோ மாதிரியாவது ரெக்கார்ட் பண்ணி அந்த விஷயத்தை ஆடியோ ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க அது ரெக்கார்டிங் இருக்குது அந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஆடியோ மட்டும் அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க அந்த மாதிரி கேட்டால் ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பார்க்குறோம் புதுசாக ஒரு படம் வந்திருக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வர ஒரு பாட்டு கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் ஆறு நிமிடங்கள் ஓடுற ஒரு பாட்டு அது சரணம் பல்லவின்னு சொல்லி வரிசையாக வரும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடமாக பாடிட்டே இருப்போம் இது எப்போ நடக்கும் திரும்ப 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 அந்த ஆடியோவை நம்ம கேட்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டுக்கு உள்ளே அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சிடோம் மனப்படம் பண்ண ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட இந்த மனப்பட பகுதிகளும் அப்படி தான் நீங்கள் படிக்க போகிற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கு உள்ளே வரும் அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னால் நீங்கள் படித்த விஷயங்கள் எளிதில் வந்து மறக்காது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் ஒன்று எழுதி பார்க்கணும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கோட்டு ட்ரை பண்ணணும் அல்லது நீங்கள் வீடியோவோ ஆடியோவோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும் அல்லது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் படித்த விஷயங்களை பாடமாக நடத்தணும் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து மறக்கவே மறக்காது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்து மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் மனசில் வந்து அசை போடணும் இது எப்படி அசை போடுறதுனா நைட் படுத்துக்கிட்டாது அட்லீஸ்ட்டு நாம் இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்னலாம் படித்தோம் இதெல்லாம் கரெக்டாக படித்திருக்காமல் உங்கள் மைண்டு கொண்டு வாங்க அப்போ எந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ மைண்டில் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களை விட்டு இடையே போகவே போகாது மறக்கவே மறக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி புரிஞ்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இயர்லியராக நாம் வந்து தூக்க தூக்கம் இல்லாமல் இயர்லியராக நம்ம எப்படி எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இயர்லியராக ரெகுலராக வந்து எப்படி நம்ம எழுந்திருக்கிறது அதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்மளால் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இந்த வருஷம் வந்து எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது அதை பற்றி வீடியோ விரைவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சி எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்